தவறுகளை எப்படி திருத்திக்கிறதுன்னு என்எஸ் கலைவாணர் ஐயா ஒரு சம்பவத்தில் சொல்கிறார். ஒரு சின்ன பையன், அந்த பையன் வீட்டில் இருக்கக்கூடிய பூட்டை திருடிக்கிட்டு இருக்கான். எல்லாரும் திருடிடக்கூடாதுன்றதுக்காக பூட்டு போட்டு வைப்பாங்க. அந்த பூட்டே ரொம்ப காஸ்ட்லியான பூட்டுன்னு அந்த பூட்டை திருடிக்கிட்டு இருக்கான். இப்போ எய்த்து வீட்டுக்காரர் அதை பார்க்குறாரு. அந்த பையனை கையும் கலவுமா பூட்டோட பிடிச்சிடுறாரு. ஏன்டா பூட்டை திருடுனன்னு கேட்குறாரு. ஐயா, எனக்கு பசியில் இருந்தேன், அதனால் பூட்டை திருடி விற்றா ஒரு 100 ரூபா 200 ரூபா கிடைக்கும், நான் அதை சாப்பிட்றதுக்காக நான் அதை திருடிட்டே மன்னிச்சிருங்கன்னா. இப்போ இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த வீட்டுக்காரர் வெளியே வராரு. இவர் கையில் பூட்டும் சாவியும் இருக்கிறதும் அதே போல் எய்த்து வீட்டுக்காரர் கேள்வி கேட்குறதையும் பார்த்துடுறாரு. இவர் அனுமானிச்சிடுறாரு, இவன் பூட்டை திருடிட்டான்னு போய் அந்த பையனை அடிக்க போகிறாரு. இப்போ அந்த எய்ட்டு இருக்காரு சொன்னாராம், இல்லை இல்லை, இந்த பையன் பூட்டை திருடல, வேற ஒரு பையன் பூட்டை திருடிட்டு ஓடுனா, இந்த பையன் அவனை ஓடி போய் பிடிச்சி உங்கள் பூட்டை மீட்டு எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துருக்காங்க. இது உங்கள் பூட்டை இந்த பையன் தாங்க காப்பாற்றி கொடுத்தான். அப்படியா, உங்கள் பூட்டை காப்பாற்றி கொடுத்துருக்கா, அந்த பையனுக்கு ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படின்னு அந்த எய்த்து வீட்டுக்காரர் சொன்னாராம். உடனே அவர் வந்து அப்படியாப்பா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த பையனுக்காக சாப்பாடு வாங்க போயிருக்காரு. இந்த எய்த்து வீட்டுக்காரர் அந்த பையனை கூப்பிட்டாராம், தம்பி சாப்பாடு உழைச்சி சாப்பிட்டா மட்டும்தான்ப்பா உடம்புல ஒட்டும், திருடி சாப்பிட்டா ஒட்டவே ஒட்டாதுன்னு கற்றுக் கொடுத்த மாபெரும் மனிதர் தான் என்எஸ் கலைவாணர் ஐயா அவர்கள். நீ எல்லா இடத்துலையும் போய் வேலை தேடு, உனக்கு கிடைக்கலன்னா என்கிட்ட வா, நான் வேலை கொடுக்குறேன்னு அவர் சொன்னாராங்க. சிந்தித்து பார்த்து செய்கையை மாற்று, சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தெரிஞ்சும் தெரியாமல் நடந்திருந்தா அது திரும்பவும் வராமல் பார்த்துக்கோ, வறுமையை நினைத்து பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே.